பிரான்ஸ் வங்கித்துறையை ஆட்டங்காண செய்த கணவன் மனைவி முன்னூறு கணக்குகள் திறந்து பார் மோசடி பிரான்சில் பல நூறு வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்து பண மோசடியில் வாஸ் நகரை சேர்ந்த தம்பதியினர் இருவரே இவ்வாறு பணமோசடியில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் வங்கிகளில் இருந்து இந்த மோசடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது கடன் பெறுதல் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து காப்பீடு பணத்தொகையை பெறுதல் என மொத்தமாக ஒன்பது லட்சத்து பதினெட்டாயிரம் யூரோக்களை அவர்கள் மோசடி செய்துள்ளனர் இதற்காக அவர்கள் கணக்குகளை ஆரம்பித்துள்ளனர் இவர்களால் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக அவர்கள் திருடப்பட்ட அல்லது பொய்யான ஆவணங்களை பயன்படுத்தி தவறான அடையாளங்களை பயன்படுத்தினர் பின்னர் அவர்கள் கணக்குகளின் பணம் செலுத்தும் வழிகளை பயன்படுத்தி கொள்வனவு செய்துவதற்கு அல்லது கடன் வாங்குவதற்கு பயன்படுத்தினர் முப்பத்து நான்கு வயதுடைய கணவர் மற்றும் அவருடைய முப்பத்து ஆறு வயதுடைய மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்களின் கணவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறையும் மனைவிக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது இந்த தம்பதிக்கு எதிராக பணம் தூய்மையாக்கள் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன